லாம் அலைக்கும் ரஹ்மத்து வாஹி வபரக்கா தூகும் வெல்கம் பக்டுமை சேனல் மாய் ஜர்னியா ஆஃப் இஸ்லாம் இன்ஷா அல்லாஹ இந்த வீடியோவில் நம்ம திருமணமான பெண்கள் கட்டாயமாக மெட்டி அணிய வேண்டுமா ஒரு சிலர் மெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் மிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஆபரணத்தை பத்தி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு ஆபரணம் பார்த்தீங்கன்னா காலில் போடக்கூடிய ஒரு ஆபரணமாக இருக்கு ஸோ இந்த ஒரு ஆபரணத்தை திருமணத்தின் போதும் திருமணத்திற்கு பிறகும் பெண்கள் கட்டாயமாக அணிய வேண்டுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நிறைய சகோதரிகள் கமெண்ட் செக்ஷன்ல சந்தேகம் கேட்டிருந்தீங்க ஸோ இதுல சந்தேகங்கள் இருக்கவங்களுக்கு கிளியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த ஒரு வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் திருமணமான பெண்கள் கருகமணி அணிய வேண்டுமா அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த மெட்டி மிஞ்சி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆபரணத்தை இன்றைக்கு முஸ்லீம் திருமணங்களையே பாத்தீங்கன்னா திருமணத்தின் போது கட்டாயமாக போடுவதும் திருமணத்திற்கு பிறகு கட்டாயமாக இந்த மெட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் ஃபாலோ இந்த மெட்டி அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக பார்க்கப்படுவதும் நம் முஸ்லிம் திருமணங்கள்லேயே முஸ்லிம் வீடுகள்லேயே எல்லார் வீடுகள்லயுமே மேக்சிமம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அல்லாஹ் பாதுகாத்த ஒரு சில குடும்பங்களை தவிர சோ இந்த ஒரு விஷயம் அதாவது மெட்டி அணிதல் அப்படிங்கிறது திருமணத்தின் போதா இருக்கட்டும் திருமணத்திற்கு பிறகா இருக்கட்டும் இந்த ஒரு நடைமுறையானது முழுக்க முழுக்க மாற்று மத கலாச்சாரத்தை சார்ந்த ஒரு முறையாக இருக்கு நபிகள் நாயகம் செல்லலா ஒலைகவ செல்லம் அவங்க சொன்னாங்க யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களே என்பதாக சோ நம்ம ஒவ்வொருத்தருமே முஸ்லீம்களாக மாமீன்களாக இருக்க வேண்டுமா இல்ல பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றி அவங்களோட அந்த கூட்டத்தோட இருக்கணுமா அப்படிங்கறத சிந்திப்பதும் செயல்படுத்துவதும் நம்ம ஒவ்வொருத்தர் கையில தான் இருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சியாக சேர்ந்து வாழ்வதற்காக செய்யப்படுகின்ற ஒரு ஒப்பந்தம் தான் ஸோ அந்த ஒப்பந்தத்திற்கு ஏதாவது அடையாளங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மார்க்கம் நிச்சயமாக சொல்லல அது கருகமணியா இருக்கட்டும் மெட்டியாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அடையாளங்களை ஏற்படுத்த சொல்லி நம் மார்க்கம் சொல்லவும் இல்லை நம் மார்க்கத்தின் அடிப்படையில் அதற்கு எந்தவித அடிப்படையும் ஆதாரமும் கிடையாது சோ கருகமணியா இருந்தாலும் சரி மெட்டியாக இருந்தாலும் சரி திருமணத்தின் போது கட்டாயமாக போடணும் திருமணத்திற்கு பிறகு கட்டாயமாக போடணும் இது போடலன்னு சொன்னா அந்த பெண்ணினுடைய கணவருக்கு ஏதாவது ஆயிரும் இல்ல இந்த ஆபரணங்கள் வந்து அணிந்தே ஆகணும் அப்பதான் அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரியும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க மாற்று மத கலாச்சாரமாகவும் மூட நம்பிக்கைகளாகவும் இருக்கு இந்த விஷயங்கள் நிச்சயமாக நம் மார்க்கத்தின் அடிப்படையில் கிடையாது நம் மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த விஷயங்களுக்கு எந்தவித அடிப்படையும் ஆதாரமும் கிடையாது அப்படிங்கிறது தான் முழுமையான ஒரு உண்மையாக இருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா கருகமணியா இருக்கட்டும் மெட்டியா இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவங்க ஜஸ்ட் அது ஒரு ஆபரணமாக பார்த்து அந்த ஆபரணத்தை அவங்க போடணும் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அதாவது திருமணம் அப்படிங்கிற நோக்கம் இல்லாம திருமணத்திற்கு பிறகு போட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கமும் இல்லாம நம்ம நார்மலா செயின் ரிங்கு இதெல்லாம் எப்படி நம்ம ஆசைப்பட்டு வாங்கி போடுவோமோ அந்த ஒரு நோக்கத்துல கருகமணியா இருக்கட்டும் மெட்டியா இருக்கட்டும் தாராளமாக ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவங்க அணிந்து கொள்ளலாம் அது திருமணத்திற்கு அப்புறம் அப்படிங்கிற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது திருமணத்திற்கு முன்னாடியா இருக்கலாம் திருமணத்தின் போதா இருக்கலாம் திருமணத்திற்கு அப்புறமா இருக்கலாம் எந்த ஒரு நிலையிலும் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவங்க ஜஸ்ட் கருகமணியா இருக்கட்டும் மெட்டியா இருக்கட்டும் அதை ஒரு ஆபரணமாக பார்த்து நம்ம செயின் ரிங்கு இதெல்லாம் எப்படி விருப்பப்பட்டு போடுவோமோ ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னு சொன்னால் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் அதில் எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்னும் எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்ல போதுமானவன் அஸ்லாம்